இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது நாகலட்சுமி என்னப்பா இந்த நாகப்ப பால குடிச்சிட்டான் நல்ல முடிவு சொல்லிட்டான் உன் கல்யாணத்துக்கு பச்சை கொடி காட்டிட்டான் நாளைக்கு காலையிலேயே பொண்ணை பார்க்க வர கழுதுன்னு கடிதம் போட்டுடுவேன் இப்ப வாம்மா அந்த பையன் போட்டோ ஒன்று காட்டுறேன் வேண்டாம்ப்பா ஏம்மா நீ கட்டிக்க போற பையன் போட்டோவை நீ பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டியா ஆசை இருக்குப்பா ஆனா வேண்டாம்ப்பா அப்பா கிட்ட என்னமா வைக்கும் வாம்மா காட்டுறேன் வந்து பா மத்தியானமே பீரோ திறந்து அவர் போட்டோவை திருடி பார்த்துட்டேன்ப்பா திருட்டு கழுது திருப்பி கூட வைக்கலையே நமஸ்காரம் என் பேரு வரதாச்சாரி ஆனா ஊர்ல எல்லாரும் என்ன வெங்கப்புலி வரதாச்சாரின் தான் கூப்பிடுவாங்க படிப்பு பிஏபிஎல் தொழில் வக்கீல் பிறந்த ஊர் திருச்சி மலக்கோட்டை வேலை செய்ய வந்த இடம் மெட்ராஸ் இத்தனை விவரங்களை தினமும் படத்துக்கு முன்னாடி வந்து சொல்றேனே நீ எனக்கு ஒரே ஒரு கேஸ் அனுப்பக்கூடாதா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஊர் கோர்ட்டுக்கு போகாத வக்கீல் கோர்ட்டுக்கு போகாத வக்கீல் ஏளனமா பேசும் திருப்பதியில உன் நட்டுதான் பெருசா இருக்கே தவிர்த்து உன் இதே ஏன் இவ்வளவு சின்னதா இருக்கு உன் போக்கு பிடிக்காமத்தாலே உன் ஒன்றாட்டி அலமேல முகாபுரத்துல வந்திருக்கா உன் போக்கரை என்னைக்கு மாத்திக்க போறேன் கண்ணம்மா நான் பசியோட ரெடியா இருக்கேன் எனக்கு ரவா தோசை கொண்டு வரியா ஆமா கோர்ட்டுக்கு போய் ஆர்கியூ பண்றது கிளியறது ரவா தோசையா ரவா தோசை எம் போறாத காலம் என் தோப்பனார் என் அண்ட ரெண்டு போட்டோவை காமிச்சு ஒருத்தர் பேர் மலக்கோட்டை வரதாச்சாரி இன்னொருத்தர் பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரி ரெண்டு பேருமே வக்கீல் டி கண்ணம்மா இதுல நோக்கு யாரடி பிடிக்கிறதுன்னு கேட்டேன் என் நாக்குல சனி போட்டோவை பார்த்து ஏமாந்துட்டேன் சத்த கேப்பா இருக்கேன்னு உங்க போட்டோவை பார்த்து இந்த மலக்கோட்டை வரதாச்சாரியே பண்ணிட்டுறேன் அப்பான்னு சொல்லிட்டேன் பேசாத அந்த பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரியை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா வைர பேசர் என்ன தங்க ஒட்டியான என்ன பட்டு புடவை என்ன அதெல்லாம் கூட வேண்டாம் எல்லாத்துக்கும் மேல ஒரு குழந்தையாவது பிறந்திருக்கும் சீமாச்சூன்னு பேரும் வச்சிருப்பேன் உங்க ஜாதகத்துல குழந்தை ராசியே இல்ல ஏய் கண்ணம்மா நீ யார பத்தி வேணா பேசு அந்த பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரிய பத்தி மட்டும் பேசாதரி என் வாழ்க்கையே நிர்மூலமாக்கிட்டான் என்ன நிர்மூலமாக்கினா என்ன நிர்மூலமாக்கினான்னு கேக்குறேன் ரெண்டு பேரும் ஒண்ணா படிச்சேன் ஒண்ணா வக்கீலானே முதன் முதலா ரெண்டு பேரும் ஒண்ணாவே கோர்ட்டுக்கும் போனேன் ஒரே கேஸ்ல ரெண்டு பேரும் ஒண்ணாவே வாதாடினேன் எதிரும் புதிரமா அவர் ஜெயிச்சுட்டார் அவரண்ட நீங்க தோத்துட்டேன் தோத்துட்டேனே பேசாத ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆத்துக்கு வர வேண்டியதானே அவரண்ட உங்களுக்கு சபதம் என்ன வேண்டியிருக்கு சபதா டேய் அனந்து நான் அப்பியரான முதல் கேஸ்ல நீ என்ன தோக்கடிச்சிட்டேன் நான் உன்னை விட மாட்டேன் அடுத்த கேஸ்ல நானே உனக்கு எதிராக ஆஜராக போறேன் நானே உனக்கு எதிராக வாதாட போறேன் நான் உன்னை ஜெயிக்க போறேன்டா அது வரைக்கும் இப்ப போட்டிருக்கிற அந்த கவுன நான் கழட்ட மாட்டேன்டா டேய் வரதா சரி இது ஏன்டா இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கற கேஸ்ல ஜெயிக்கிறதும் தோக்குறதும் சகஜம்டா என்ன ஜெயிக்கிற வரைக்கும் கவுன கழட்ட மாட்டியா அது வரைக்கும் கவுன கேட்டலைனா கவுன நெஞ்சு போயிடும் ஒவ்வொரு அம்மாவாசை அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு ஊர் தூங்கினதுக்கு அப்புறம் நானே என் கவுன தோச்சு நானே அயன் பண்ணி நானே மாட்டிப்பேன்டா இது இந்த கோர்ட்டுக்கு பொதுவா இருக்கிற அந்த காந்தி மேல சத்தியம் ஆச்சு இது நடந்து வேடிக்கை போல 25 வருஷம் ஓடி போயிடுச்சு முதல் கேஸ்லயே தோத்து போயிட்டேன் ராசி இல்லாத வக்கீல்ங்கிற பேரு இந்த ஊரு பூரா பரவி உங்களுக்கு அடுத்த கேஸும் கிடைக்கல நீங்க கோர்ட்டுக்கும் போகல பாழா போன இந்த கவனையும் கழட்டல முதல்ல கொஞ்ச நாள் அந்த கவன் மட்டும் நாரித்து அப்புறம் நீங்க நாரினேன் அப்புறம் வீடு நாரித்து அப்புறம் ரோடு நாரித்து இப்ப இந்த ஏரியாவே நாடுறது இத பாருங்க ஒன்னா நீங்க அந்த பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரிய கேஸ்ல ஜெயிக்க வேண்டான்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது அந்த கவனை கழட்டி கொடுங்கோ தோச்சு கொடுத்துறேன் கிட்டக்க வந்தேன்னா பயத்தை கொமட்டதுன்னா போயிட்டார் அந்த அழுக்கு போயிடுத்து துணைக்கு இந்த அழுக்க வச்சுட்டு போயிட்டார் கண்ணா நீ அத்தின் பேரோட மனசை புரிஞ்சியா நீ நல்லா படிக்கணும் பாஸ் ஆகணும் ஒரு வக்கீலாகணும் என்ன 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ்ல தோக்கடிச்ச அந்த பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரிய நீ ஒரு கேஸ்ல தோக்கடிக்கணும் அத்திம்பேரோட இந்த கவனை கட்டி தூக்கி அடிக்கும் என் ஆசையை நிறைவேற்றுவேற கண்ணா கண்டிப்பா அத்திம்பே அதுக்குத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு சாப்பாடு போட்டு படிக்க வைக்கிறேன் விட்டடிச்சாவது பாஸ் ஆயிடுவேன் அந்த பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரிய எந்த சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாலும் நான் ஜெயிப்பேன் இது எனக்கு இந்த காப்பி கொண்டு வந்து வச்ச எங்க அட்ட மேல சத்தியம் வெரி குட் கண்ணா படி படி ரொம்ப தடி புக்கு பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும் ஒண்ணுத்தையும் விட்டுறாதனே நீ ஏதா திருப்புற நான் உனக்கு திருப்பி தரேன் படி 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 குடி 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 டேய் பாச்சு நான் உங்க அக்காட உனக்கு நான் கெடுதல் நினைக்கவே மாட்டேன் என்னக்கா நீ இப்படி எல்லாம் பேசுற உங்க அத்தின் பேரோட பேச்ச கேட்டு அவரை போலவே நீ ஏமாறி ஆயிடாத
பட்டத்தை கையில வாங்கின கையோட நேர பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரியாண்ட போ. நான் கண்ணம்மாவோட தம்பின்னு சொல்லு. அவர் உடனே உன்னை கண்டிப்பா ஜூனியரா சேர்த்துப்பார். கேசுக்கு கேசும் வரும், பணத்துக்கு பணமும் வரும், புகழுக்கு புகழும் வரும். அத்தின் பேர் என்ன வச்சு பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரிய தோக்கடிக்கணுங்கிற நீ அவர்கிட்டயே போய் என்ன ஜூனியரா சேர சொல்றிய? நான் அத்தின் பேருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், நான் அவருக்கு துரோகம் செய்யறவா? உனக்கு அத்தின் பேர் எப்படி வந்த? இந்த அக்கா இருந்தனால தானே. அந்த அக்கா கேக்குறேன், எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சாத்த கையில எடு. அக்கா எது அண்ணா? ஒரு நிமிஷம் இப்ப சொல்லு. பட்டம் வாங்கின கையோட இன்னைக்கு நான் ஒரு வக்கீல், அது நீங்க போட்ட பிச்சை அத்திம்பேர். அத்திம்பேர், எனக்கு இனிமே ஆயுசு பூரா தொழில் தொழில் தொழில், அதுதான் என் குறி. எனக்கு இனிமே சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது. என் அத்திம்பேரோட கனவுகளை எல்லாம் நான் நிறைவேற்றணும். என்ன வக்கீலாக்கி நான் அத்திம்பேரன் ஆயுசு பூரா உட்கார வச்சு சாப்பாடு போடுவேன். அத்திம்பேர், இப்ப எங்க முத்தம் கொடுக்க போறேன்? அத்திம்பேர், உனக்கு முத்தம் கொடுக்க போறதில்ல. முட்டிட்டு முட்டிட்டு அழப்பட, முட்டிட்டு முட்டிட்டு அழப்பட, முட்டிட்டு முட்டிட்டு அழப்பட. கண்ணம்மா, கண்ணம்மா, குறண்டு சொல்றது கேட்டியாடி? என் அடிவாயத்துல இருந்து ஆனந்த கண்ணீரை வெளியில கொண்டு வராடி. அழுதது போதும்னா, குழந்தை உங்கள்ட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான். வாயெல்லாம் பரபரன்னு துடிக்கிறது. என்னன்னு கேளுங்கோ. எங்கடா பாச்சு? அத்திம்பே, அந்த பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரியை நான் தோக்கடிக்கணுமோ இல்லையோ? அப்படி தோக்கடிக்கணும்னா அவரோட தொழில் நுணுக்கங்களை நான் கத்துக்கணுமோ இல்லையோ? அதுக்காக அவருக்கு கீழே நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன். என்ன வெந்நீர் சாப்பிடலா? அனந்தாச்சாரிகிட்ட சேர்ந்த திறமை வரும், பணம் வரும், தொழில் வரும், பேர் வரும், புகழ் வரும் அப்படின்னு அக்கா தான் சொன்னா. நேக்கு அக்கா முக்கியமா, அத்திமேர் முக்கியமா, நீங்களே சொல்லுங்க. ஏய்,
அன்னைக்கு அந்த லட்சுமண சீதைக்காக ஒரு கோடு போட்டான், இன்னைக்கு இந்த வரதாச்சாரி உங்க ரெண்டு பேருக்காக இந்த மரப்பு தட்டியை வைக்கிறேன். கண்ணம்மா, நீ ஒரு உண்மையான பத்தினியா இருந்தா இந்த மரப்பு தட்டிக்கு இந்த பக்கம் வராத. டேய் வளர்த்துக்கடா, நீங்க மட்டும் வரலாமா? வளர்த்துக்கடா, நான் வாங்கி கொடுத்த சொத்தை சாப்பிட்டு, நான் வாங்கி கொடுத்த பாயில படுத்து என் கழுத்துக்கே கத்தி வச்சுட்டல, உன்ன நான் விட மாட்டேன்டா. ஒரு ஒன்னாம் கிளாஸ் பையன பிடிக்கிறேன், அவனை வக்கீலுக்கு பழிக்க வைக்கிறேன், அவனை வச்சு உன்ன தோப்பிடிக்கிறேன்டா. கண்ணம்மா, நீ பத்தினியே இல்லடி. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு எப்போ தோழிங்க எல்லாம் சிரிக்காம பொண்ணு உள்ள அனுப்புறாங்களோ அன்னைக்கு தான் இந்தியாவே உருப்படும். லட்டு சாப்பிடுறீங்களா? என்னங்க இது, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டீங்க? இந்த பார் நாகலட்சுமி, மூணு நாளா உங்க அப்பா என் ஒரே மாப்பிள்ள நீங்க சாப்பிடுங்க, என் ஒரே மாப்பிள்ள நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அசுரத்தீனி போட்டு என் வயிற்றை கெடுத்துட்டார். நம்மளால முடியாதுமா? நானும் தெரியாம தான் கேக்குறேன், இந்த ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு எதுக்கு இவ்வளவு ஸ்வீட்டு பால் பழம்னு வச்சு வேஸ்ட் பண்றாங்க? எவனுக்கு இதெல்லாம் சாப்பிட நேரம் இருக்கும்? என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், கோச்சுக்க மாட்டீங்களே? இந்த மாதிரி நேரத்துல எந்த புருஷன் தான் கோச்சுக்குவான் கேளு. சொன்னதுக்கு அப்புறம் மறக்க மாட்டீங்களே? கொண்டாட்டீங்க நீங்க, படுக்கை அறையில புருஷன் கிட்ட எதை கேட்டாலும் மறுக்க மாட்டான்னு தெரிஞ்சுதானே படுக்கை அறையிலே கேக்குறீங்க? உங்களுக்கு சூனாயுதமே இந்த இடம் தானே, போட்டு சித்திரவதை பண்ணிடுவீங்களே? என்னங்க வந்து அப்பா உங்க போட்டோ என்கிட்ட காமிச்சதும் நீங்களே எனக்கு புருஷனா வாய்க்கணும்னு எங்க குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். அதனால அதனால நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் கங்கணத்தோட போய் குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை செலுத்திட்டு என்ன கேக்காம நீ எப்படி இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கலாம்? நான் முடிவெடுக்கும் போது நமக்கு கல்யாணம் ஆகலையே. அப்போ உன்னோட முடிவை என்ன கட்டுப்படுத்தாது. வந்து நான் சொன்னா நீங்க கேப்பீங்கிற நம்பிக்கையில தான். ஐயோ, சென்டிமெண்டலா பிளாக்மெயில் பண்றாளே. எங்க எங்க என்னதுங்க, வேற எதை கேட்க போறேன்? சுவிட்ச் இங்க இருக்க. ஒன்னத்தான் அணைக்க முடியல, இந்த விளக்கையாவது அணைக்கிறேன். அப்பா, இந்த கல்யாண கலையபுரத்துல எந்த பக்கம் சுத்தி பார்த்தாலும் ஜன சமுத்திரம், இங்கதான் வசதி. இந்த இடத்தோட ஒரு வசதியை கவனிச்சியா, இங்க ஒரு ஆளும் இல்ல, ஒரு அரவமும் இல்ல. எனக்கு எதுல பாம்பு நிக்குது, நீங்க பாட்டுக்கு சிரிக்கிறீங்களே. பைத்தியா பைத்தியா, நம்ம பயம் இந்த பாம்பு கிட்ட காட்டி கூடாது. நாம பயந்துட்டு தெரிஞ்சுதான் விஷத்தை கைக்கணுண்டு. யாராவது ஒத்தையா அது பிடிக்காது, நீ சேர்ந்து சரி போட்டு. என்னங்க விருந்து வச்சு பாம்பே விடுறீங்க? அப்பா, இனிமே ஒரு நிமிஷம் கூட எங்களால இங்க இருக்க முடியாது, நாங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போறோம். அது இருக்க, அப்பா நீங்க வேற கையை எப்படி காட்டணுமா? இறக்குங்க. நீங்கள் இருவரும் ஒதுக்குப்புறமாக இப்படி தனியாக வந்ததின் காரணத்தை நான் அறியலாமா? சம்பந்தி சம்பந்தம், உம்ம பைய முகத்துல என்ன இருக்கு பாத்தீல? இரண்டு கண்கள், ஒரு மூக்கு, சில பற்கள். என்னை வரைந்து பாவங்களை கூறி நான் கேட்டார். என்ன சார் இருக்கு? அது வேற ஒண்ணு, உன் பொஞ்சாதி நெத்தியில இருக்க வேண்டிய குங்குமத்துல பாதி உன் கன்னத்துல இருக்கு. தப்பு பண்ணா நாகப்ப சும்மா ஒரு மட்டம் வந்துருவான். அப்பா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எங்களால இருக்க முடியாது, எந்த நேரத்துல எது வரும்னு தெரியல, நாங்க ஊருக்கு போறோம். சம்பந்தி, உமது பையனை சமாதானப்படுத்தும், நான் போய் வருகிறேன். அருள்முத்து வரட்டுமா? லக்ஷ்மி, நேத்து ராத்திரியே சொன்னல கோயில் போயிட்டு வந்த அப்புறம் தானு, அதுக்காக தொடக்கூட கூடாதா? பொம்பளைங்க நீங்க கண்டதையும் வேண்டிக்குவீங்க, புருஷனுங்க நாங்க அவஸ்தை பண்ணுவா.
இந்த கடவுள் மேல ஒரு விசாரணை கமிஷனே வைக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ கைய விடுங்க, அப்பா வந்திருக்காரு. என்னடி டபாய்க்கிற, அப்பா அது வரதாவது? விவரம் தெரிஞ்ச மனுஷன் இல்ல, காலையில எழுந்து வீட்டு விட்டு ஓடிட்டாரு. நீங்க போய் பழுத்திட்டு இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். ஆமா இந்த காஃபில எவ்வளவு சக்கரை போடணும்? ஆமா நேத்து ராத்திரி ஒரு மூட்டை பாவக்காய் கொட்டின, இப்போ சக்கரை மட்டும் தான் குறைச்சது. இது பெரிய ஊட்டி, நான் குளிர்காயறேன். வீடு அது மனுஷங்க வாழ இடம் தானே? இது பாம்பெல்லாம் இருக்கிற இடத்துல எப்படிமா இருக்கீங்க? அதுக்காக வைக்கல் போட்டு கொளுத்துனா பாம்பு ஓடி போயிடுமா? பாம்பு பயமுறுத்துறதுக்காக வைக்கல் போட்டு கொளுத்தி விட்டேன். நீ ஒண்ணு ஒண்ணு அடிச்சு கொளுத்திட்டேன். என்ன சொல்றீங்க? இதே இடத்துல ரெண்டு பாம்பு ஒன்னோட ஒண்ணு அப்படி பின்னிட்டு இருந்தது. ஒரே அடிதான் ஆண் பாம்பை கொண்டுட்டேன், நெருப்பு வச்சு கொளுத்திட்டேன். ஆனா அந்த பெண் பாம்பு பாரு, எங்கேயோ தப்பிச்சு போயிடுச்சு. பட்னி போட்ட, சரி சரி இங்க போய் சூடம் காமிச்சு தேங்காய் எல்லாம் உடைக்கணும்ல. சீக்கிரம் கிளம்பு. என்னங்க இதுதான் எங்க குலதெய்வம் நாகப்பனோட கோயில், உள்ள வாங்க. பாரு உனக்காக எவ்வளவு நேரம் வேணும்னாலும் நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா உள்ள வர சொல்லி மட்டும் வற்புறுத்தாத, எனக்கு இந்த சாமி பூதம் நம்பிக்கையே கிடையாது. பாரு இப்ப நான் புருஷனா இங்க வரல, டிரைவரை தான் வந்திருக்கேன். என்ன டிரைவர் ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்றனா? போயிட்டோம். நாகப்பா என் குழந்தையோட உயிருக்கு ஏற்பட்டிருந்த ஆபத்து நீங்கினா, மூணு வருஷ காலம் நானும் என் பொஞ்சாதியும் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறது இல்லைன்னு உங்ககிட்ட வந்து வேண்டிக்கிட்டோம். நீயும் கருணை காட்டி என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்திட்ட. நாங்களும் உங்ககிட்ட வேண்டிக்கிட்டபடி மூணு வருஷ காலம் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாம பிரிஞ்சு இருந்துட்டோம். இன்னியோட அந்த விரதம் முடிஞ்சு போச்சு. உன் உத்தரவோட மறுபடியும் குடும்ப வாழ்க்கையை தொடங்க போறோம். எங்களுக்கு துணையா இருந்து காப்பாத்து நாகப்பா. அப்பா ஜோடியா இருந்த பாம்ப பிரிக்கிறது மகா பாவம்னு என் புருஷனுக்கு தெரியாது. அவர் தெரிஞ்சா தெரியாமல செஞ்ச தவறுக்கு அவரை பழி வாங்கிடாத. அந்த தம்பதிங்க வேண்டிக்கிட்ட மாதிரி நானும் மூணு வருஷம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறது இல்லைன்னு உன் புத்துக்கு முன்னாடி சத்தியம் பண்ற. நீ அந்த குழந்தைய காப்பாத்தின மாதிரி என் புருஷனையும் காப்பாத்து, என் புருஷனையும் காப்பாத்துப்பா. நாகலட்சுமி இப்ப நீ பாத்திய புருஷன் பொஞ்சாதி அவங்க ரெண்டு பேருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கு. ரெண்டு பேருமே சேர்ந்து வேண்டிக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே கட்டுப்பாடா இருந்தாங்க. அதனாலதான் ரெண்டு பேராலையும் சேர்ந்து பிரார்த்தனை நிறைவேற்ற முடிஞ்சது. ஆனா இப்ப நீ தனியா இல்லடி வேண்டிக்கிட்டு இருக்க. அதுவும் தவிர உன் புருஷனுக்கு கடவுள் நம்பிக்கையும் கிடையாது. அவன் எப்படி கட்டுப்பாடோட இருப்பான்? உன்னால எப்படி பிரார்த்தனை நிறைவேற்ற முடியும்? இப்ப நீ வேண்டிக்கிட்டியே அதை நேரம் உன் புருஷன் கிட்ட போய் சொல்றேன்னு வச்சுக்க. என்ன நடக்கும் தெரியுமா? பைத்தியம்
கடவுளே இல்லைன்னு சொல்றவனா ஆஃப்டர் ஆல் ஒரு பாம்புக்காக 3 வருஷம் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண சொல்றேன் வாடி ஐயோ வாடாத வாடாத ஐயோ வாடாத விட்டுடி வாடாத மூட நம்பிக்கை பைத்தியக்காரன் நினைச்சியா ஐயோ வாடாத விட்டுடி வாடி வாடாத